ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு சித்துஸ் சேனல். டுடே நம்ம ரொம்பவே சிம்பிளான டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டால்டா சேர்த்துக்க போகிறோம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் கோல்டு வின்னர் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பட்டை பிரியாணியில் 2 நட்சத்திர பூ சேர்த்துக்கிறோம். சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா தாளித்து எடுத்துக்க போகிறோம். அடுத்து 4 லிருந்து 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தோடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் டெய்லியும் ஒவ்வொரு டிஷ்ஷாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சாக செஞ்சு கொடுங்க. இந்த டொமேட்டோ ரைஸையும் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோன்னே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து டொமேட்டோ ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடி உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் தக்காளி வதங்கிறதுக்காக, அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா 1-5 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த தக்காளி சாதத்தை நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டில் இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய்லாம் கொஞ்சமாக நல்லா திரண்டு வந்தோடனே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது மறுபடி எண்ணெய் நல்லா திரண்டு வந்தோடனே நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எந்த ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்ல மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து எடுத்துக்க போகிறோம். சூப்பராக சிம்பிளாக ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு டொமேட்டோ ரைஸ். மறக்காமல் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஈஸியான லஞ்ச் ரெசிபியாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். மறக்காமல் இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்து ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டொமேட்டோ ரைஸ். இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சித்துஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.